மக்களே வணக்கம், வெல்கம் டு ஒரு கதை சொல்லிட்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல அவார்ட் வாங்கி சிறந்த நடிகைக்கு ஆஸ்கார்லையும் நாமினேட் ஆன பிரிட்டி உமன் ஒரு காதல் கதை. இந்த படத்தை கேரி மார்ஷல் இயக்கி 1990 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோ ரிச்சர்ட் கியர், அப்புறம் ஹீரோயின் ஜூலியா ராபர்ட்ஸ்க்கு தான் இந்த ஆஸ்கார் நாமினேஷன். இந்த படத்துக்கு இவ்வளோ அவார்ட்ஸ் கொடுத்துல தப்பே இல்லைங்க. யாருக்கு வேணாலும் காதல் வரலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டவும் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க இதில் இருந்தவங்க எல்லாருமே. அதெல்லாம் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நேராக கதைக்குள்ளார போலாமா? ஆரம்பமே ஃபன்னாக ஒரு பார்ட்டியில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே எட்வர்ட் எங்கே எட்வர்ட் எங்கன்னு ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது அவர் பார்ட்டியில் கலந்துக்காமல் நியூயார்க்கில் இருக்கிற அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ளால் அப்படி இப்படின்னு வாக்குவாதாகி அவர் பிரேக்கப்பும் பண்ணிடுறாரு. அந்த சோகத்திலே நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன்டான்னு கிளம்புறாரு. ஹோட்டல் கார் அங்கே பார்க்கிங்கில் மாட்டிக்கிட்டதுனால அவர் லாயர் ஃபீல்டோட காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. சுற்று வட்டாரத்துக்கு ரூட்டும் தெரியாமல், காரில் சுற்றுற அளவுக்கு அது ஓட்டவும் தெரியாமல் ஹாலிவுட் ஏரியாலேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருக்காங்க நம்ம ஹீரோயின் விவியன். சார், நம்மளுக்கு ஓட தான் தெரில, கேராச்சும் முதல்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோன்னு விவியனுக்கு முன்னாடியே வந்து காரை பார்க் பண்ணுறாரு. கூட இருந்த விவியனோட ரூம்மேட்டோ, ஹே ஒன்னா தாண்டி பார்த்து நிற்கிறான், போய் ஜமாயிச்சிட்டா அப்படின்னு இவ்வளோ உசி பேத்தி அமுச்சு விட்றா. குஷியாக ஒரு பக்கத்தில் போய், நான் கண்ணா என்ன பண்ணுவோம் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க நான் தொலைஞ்சிட்டேன், என் ஹோட்டல் கொஞ்சம் வழி சொல்கிறீங்களான்னு அப்பாவே மூஞ்சி வச்சுட்டு கேட்பாரு. எனது ஹோட்டலுக்கு வழியா? சரி ஓகே நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு $5 செலவாகும், பரவாயில்லையா? என்னங்க வழி கேட்டதுக்கெலாம் காசு கேட்குறீங்க? சரி ஓகே போய் தொலை, இது வாங்கினீங்க அப்படின்ட்டு காரில் இவங்களை ஏற்றிக்கிறாரு. காரில் ஏறினதுலேருந்தே அக்கு வேற ஆணி வேற அந்த காரை பற்றி அவங்க பேச, எங்க எனக்கு இந்த கார்லாம் ஓட்ட தெரியாதுங்க, நீங்களே எப்படியாச்சும் ஓட்டிடுங்கன்னு காரை இவங்கள்ட்ட கொடுத்துருவாரு. இவங்களும் ஸ்வயங்கின்னு காரை ஓட்டிட்டு போய் ரெண்டு பேரும் எப்படியோ ஹோட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. நம்ம விவியன் 5-star ஹோட்டலில் நைட் அமால் டுமால் தான் நினச்சிட்டு வெளில ஜாலியாக வருவாங்க. ஆனால் எட்வர்ட் இறக்கி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சி விட்ருவார். ஏமாற்றத்துலேயே கேபு பிடிக்க போயிடுவாங்க. இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிற எட்டுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவங்க கிட்ட போய், எங்க உங்களுக்கு எதுவும் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா உள்ளார? ஆனால் அவர் வசதியாக இருக்கிறத பார்த்துட்டு, நான் ஒரு மணி நேரத்துக்கு $100 சார்ஜ் பண்ணுவேன், பரவாயில்லையா? சரி பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுவார். இருங்க இருங்க இருங்க, உள்ளார எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதனால் இந்த கோட்டு போட்டுக்கோங்கன்னு ஒரு கோட்டை கொடுத்து இவங்கள உள்ளார கூப்பிட்டு போறாரு. என்னதான் கோட்டு போட்டு மறைச்சாலும் உண்மையான ரிச்சுகள்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ரிச்சுகள் ஒன்று வந்தால் எல்லாருமே பேந்த பேந்த தான் முழிப்பாங்க. நம்ம ஹெட் ரிசப்ஷனில் ஷாம்பெயின் ஆர்டர் பண்ணதுலேருந்து ரூமுக்கு போகிற வரைக்கும் சொட்டையிலேருந்து கிளவி முத கொண்டு 5 பேர் உங்களை குறுகுறுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரூமுக்கு வந்தால் கொலை பசியில் இருக்கிறவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி விவியனுக்கு செம ஹாப்பி. வாழ்க்கையில் இந்த மாதிரி ரூம்லாம் பார்த்ததே இல்லைன்னு கத்திக்கிட்டே பால்கனிக்கு போகிறான். ஆனால் ஹெட், அந்த சைட் நான் போகவே மாட்டேன், எனக்கு ஹைட்னா பயம், ஏன் இந்த ரூம் எடுத்திருக்கேன்னா எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும், இந்த ஹோட்டலையும் இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரைட்டாக விவியன் சட்டு புட்டுன்னு நான் மேட்டரை முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர், இருங்க இருங்க கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அதுக்குள்ளே ஷாம்பெயினும் வந்துடுது. இங்கே பாரு, நீ சரக்குலாம் வாங்கிடுற ஓகே, ஆனால் நான் பட்டு பட்டுன்னு முடிச்சு கிளம்பணுமையான்னு ஒரு அவசரத்திலே இருக்காங்க அவங்க. ஏன் ஏன் பறக்குறீங்க? ஒரு நைட்டு ஃபுல்லாக $300 தானே தரேன், இப்போ ரிலாக்ஸாக இருங்கன்னு ராத்திரிக்கு இவங்களை புக் பண்ணிடுறாரு. அப்புறம் அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு கையில் எதையோ பிடிச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு இவங்க கத்தும்போ அது அவருக்கு கேட்கல. அப்புறம் எட் பாத்ரூமுக்கு வரும்போது இவங்க கையில் எதையோ வச்சுட்டு மறைச்சிட்டு நிற்கிறத பார்க்குறாரு. இங்கே பாருமா, இங்கெல்லாம் ட்ரக்ஸ் அடிக்கிறதுனா தயவு செஞ்சு உன் காசு எடுத்துகிட்டு நீ கிளம்பிக்கிட்டே இரு, முதல்ல கையில் என்ன இருக்குன்னு காட்டு. விவியனோட கையை திறந்து பார்த்தா பல்லை கிளீன் பண்ண யூஸ் பண்ணுற நூல். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீலிங்லேயே வெளில போகிறாரு. இதுவே இவருக்கு இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு கொண்டு வருது. சரி நல்ல பொண்ணாக இருக்காங்களே அப்படின்றது. இதுக்கப்புறம் ஹெட் அவரோட பிஸ்னஸ் விஷயங்களை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம விவியன் ஜாலியாக அப்படியே டிவி பார்த்துட்டு சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவரே சோஃபாவில் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அப்போ இவர் பார்க்குறத அப்படி கேமராவில் காட்டுவாங்க. அப்பா ஜூலியா ராபர்ட்ஸ் பார்வை எந்த ஒரு ஆம்பளையுமே சுண்டி இழுத்துறோம். அடுத்த நாள் காலைல ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு விவியன்ட்ட. அதாவது 3.5 நிலமையில் ஒரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது எட்வர்டோட கம்பெனி வாங்கிடுவாங்க. அதை அப்படியே துண்டு துண்டு துண்டாக பிரித்து நிறைய கம்பெனிஸ்க்கு விற்றுருவாங்களாம். ஏன்டா அப்போ ஸ்பேர் பார்ட்ஸுக்காக வண்டியை ஒன்று திருடி அதை விற்கிறவன மாதிரி தானே நீங்களும் அப்படின்னு விவியன் கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் இதெல்லாம் லீகல், நீ நினைக்கிற மாதிரி சின்ன வியாபாரம் கிடையாது, நான் $1 billion இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. சரி என்னமோப்பா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் டப்பில் குளிச்சுட்டு போயிடுறேன்னு விவியன் குளிக்க போகிறாங்க. அவங்க பாட்டு சத்தத்தை கேட்டு இவர் ஃபோன் பேசிக்கிட்டே வராரு உள்ளார. அவர் ரசித்து அப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை இவர் உக்காந்துட்டு அப்படி பார்க்குறாரு. அவங்க கண்ணு முழிக்கும் போது இவர் இருக்கிறத பார்த்துட்டு, எங்கள் கண்ட்ரி ஃப்ளோவாக இருக்கீங்க, கதவெல்லாம் தட்டிட்டு வரமாட்டிங்களா? இல்லை நான் உங்களை வேலைக்கு வச்சுக்கலான்னு இருக்கேன், நான் இந்த வாரம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன், நான் ஊருக்கு போகிற வரைக்கும் என் கூட இருங்களேன் அப்படின்னு கேட்பாரு. இருக்கிறதெல்லாம் இருந்துருவேன், ஆனால் அதுக்கு ஒரு $3000 கொடுங்கன்னு ஒரு டீல் பேசிக்குவாங்க ரெண்டு பேரும்.
அப்படியே விவியனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுவாரு. அவங்களுக்கா சந்தோஷம் தாங்காது, சும்மா பெட்ல துள்ளி குதிச்சு இதுக்கெல்லாம் காரணமா இருந்து அவங்க ரூம்மேட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங் பண்றதுக்கு கிளம்பிடுவாங்க. விவியன் தங்கியிருக்கிற ஹோட்டல் ஒரு பயங்கரமான ஹைஃபை ஏரியாவில் இருக்குது, அதனால் இவங்க அந்த தெருவில் நடந்து போனால் கூட யாராவது அப்படின்னு உத்து உத்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. வெளியிலேருந்து எல்லா கடையிலையும் இருக்கிற பொருள்லாம் ரசித்து பார்த்துட்டு கடைசியாக ஒரு கடைக்கு உள்ளார போவாங்க. இவங்க தோற்றத்தை வச்சே ஒரு மாதிரி எடை போட்டு, இந்த பாருமா உனக்கு ஏற்றதெல்லாம் இங்கே கிடையாது, ஒரு ரேஞ்சுக்கும் இது எதுவுமே இங்கே செட் ஆகாது, வெளில கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு இவங்களை துரத்தி விட்ருவாங்க. மனசு உடஞ்சி போய் இவங்க அப்படியே ஹோட்டலுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இவங்க நுழையிறதை பார்த்து வேகமாக ஹோட்டல் மேனேஜர் அவங்க பக்கத்தில் போயிட்டு, ஏம்மா நீங்கள் யார், எதுக்கிங்களா வந்துகிட்டு இருக்கீங்க, ரூமுக்கியுமே எதனா எடுத்திருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே அவர் ஆஃபீஸ்க்கு இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் இவங்களும் எட்வர்ட் கூட தங்கியிருக்கிறத அவர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஹெட் வந்து எங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி யாரையும் கூட்டு வந்ததும் இல்லை சொன்னதும் இல்லை, இப்படி உங்களுக்கு திடீர்னு கூட்டு வரவர்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்குள்ளாரெலாம் வரணும்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. மொத்த ரூலே ஒழுங்கான ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றணுங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு இவங்க கேட்க, நான் முதல்ல ட்ரெஸ்ஸை தாங்க எடுக்க போனேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ காசு வச்சுருக்கேன், நான் ஒருத்தவங்க கூட என்னை ஏறு எடுத்து கூட பார்க்கல, என்னை மனுஷனாக கூட மதிக்காமல் என் உருவத்தை மட்டும் பார்த்து என்னை வெளில அமிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே இவங்க அவர்கிட்ட ஃபீலிங்காக சொல்ல, இவர் பரிதாபப்பட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விவியன் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட செட் பண்ணி விட்ருவார். அவங்களும் அங்கே போய் ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வரும்போது இந்த மேனேஜர் இருப்பார், அவரை பார்த்து என்னையும் ஒரு மனுஷனாக மதித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் விவியன் ரூமுக்கு வந்தோடனே எட்டருந்து ஃபோன் வருது, இங்கே பாருமா நைட்டு முக்கியமான ஒரு டின்னருக்கு நம்ம போகணும், அதனால் வாங்கின புது ட்ரெஸ்ஸை போட்டு செம்மையாக ரெடியாக இருந்தேன் ஃபோனை வச்சுருவார். அப்புறம் நைட்டாவது எட்வர்டும் விவியனை பிக்கப் பண்ண வராரு, கீழே சுற்றி முற்றி ஹோட்டலில் தேடுறாரு விவியனை காணோம். அப்புறம் அங்கேருந்து அவங்க திரும்புகிறாங்க, அடேங்க அப்பா விவியனா இது, நானும் எட்வர்டும் கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எட்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவங்களை டின்னருக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஒரு தாத்தாவும் பேரனும் நடத்திட்டு வர கம்பெனியை தான் ஹெட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அதற்கான பேச்சுவார்த்தைக்கு தான் அந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க. இதில் ரெண்டு தரப்புலையும் வாக்குவாதம் ஆகி அந்த கிழவரும் அவர் பேரனும் ஏஞ்சி போயிடுறாங்க. சே என்னடா அந்த பிஸ்னஸ் டீல் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீலிங்கோடே இருப்பார் ஹோட்டலில். அப்போது விவியனோ அவங்க ராணி தந்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஐயாவை கூல் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தால் இது என்னன்றது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரி வாங்க அடுத்த சீனுக்கு போவோம். விடிஞ்சதும் சார் செம்ம ஹாப்பியாக, வா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு இவங்களை கூப்பிட்டு போவார். எங்க நம்ம திரும்ப போயிடலாங்க, யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்க இங்கே பார், இந்த உலகம் எப்படி அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது, எவ்வளோ அப்படிங்கிறத தான் பார்க்கும், உண்மையான ஷாப்பிங்னா என்னன்னு இப்போ நான் காட்டுறேன் வா. கடைக்குள்ளார போன உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, தம்பி உன் கபாலம் கலண்டு போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது, இந்த பொண்ணு என்ன கேட்குறாளோ அதை அப்படி தூக்கி போடுற, சரியா பரபரப்பாக ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். இவரும் கொஞ்சம் நேரம் செலக்ட் பண்ணுவார். அப்புறம் ஒரு ஃபோன் வந்தோடனே கிளம்பி ஓடுருவாப்புல. அவருடைய ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்றுக்கு அசிங்கப்பட்ட கடைக்கே திரும்ப போகிறாங்க. அங்கேருந்து அந்த பொம்பளையை பார்த்து, இந்தாடி நேற்று நீ தானே என்னை அசிங்கப்படுத்தின, இப்போ ஓம் பணத்துக்கும் என் பணத்துக்கும் சோடி போட்டு பார்ப்போமா சோடி அப்படின்னு ஒரு நக்கல் அடிச்சுட்டு இவங்க வெளில கிளம்பிடுவாங்க. அவ்வளோ பையன் தூக்கிட்டு ஹோட்டலுக்குள்ளார போகும்போது பரவாயில்ல தேறிட்டாலேன்னு நம்ம மேனேஜருக்கு செம ஹாப்பி. அப்புறம் எட்வர்டு ஒரு போலோ விளையாட்டை ஸ்பான்சர் பண்ணுறாரு, அதில் அந்த பிஸ்னஸ் பேச வந்தான் பார்த்தீங்களா ஒரு பேரன் அவன் அதில் கலந்துக்கிறான். அவர் குதிரை வச்சுருக்கான், அந்த குதிரையை நம்ம விவியனுக்கு காட்டுறதுக்கு தனியாக கூட்டு போகிறான். இது நம்ம எட்டோட லாயர் சொட்டை பார்த்துட்டு அவர்கிட்டே போய், உன் கூட வந்த பொண்ணு இருக்கு பாரு அது அந்த பேரன்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ ஒரு ஸ்பையின்னு நினைக்கிறேன் அப்படின்றான். சொட்டை மண்டை இவர்கிட்ட இவளை எப்படி பார்த்த, இவ என்ன பண்ணுறன்னு நோண்டி நோண்டி எல்லாத்தையும் கேட்க, இவரும் முடிஞ்ச அளவுக்கு மழுப்புறாரு. கடைசியில் முடியாமல் இவர் செக்ஸ் ஒர்க்கர் தான், அதனால் தயவு செஞ்சு நீ கவலையே படாத, இவனும் ஸ்பையெல்லாம் கிடையாது ரெடி அப்படிங்கிறாரு. சொட்டைக்கு விவியன் பண்ணுற தொழில் பற்றி தெரிஞ்சவொடனே அவங்க கிட்ட போய் ஒரு மாதிரி அசிங்கமாக நடந்துக்கிறாரு. உன் விஐபி ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அனுப்புதான் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டு, முதல்ல நீ என் காசை கொடு நான் கிளம்புறேன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவாங்க. அப்புறம் எட் வேறு வழியே இல்லாமல் அவர் காசை பெட்டில் வச்சோடனே அதை காசு கூட எடுக்காமல் இவங்க அப்படியே வெளில போயிடுவாங்க. இவரும் அப்புறம் வெளில போயிட்டு, சாரி எனக்கு நீ அந்த பைல்கிட்ட பேசினதான் புரியல, பக்கவே எனக்கு லைட்டாக வைத்திருச்சலாக இருந்துச்சு, அதனால தான் இவன்ட்டு அப்படி சொன்னேன், ஆனால் அது இப்படி வந்து முடியும்னு நான் சத்தியமாக நினைக்கல, இனிமேட்டு இப்படிலாம் நடக்காதுப்பா கொஞ்சம் உள்ளாரவன் அப்படின்னு இவங்களை சமாதானப்படுத்திட்டு உள்ளார கூப்பிட்டு போயிடுவார். அடுத்த நாளே இவங்களுக்கு செம்மையான ஒரு ட்ரெஸ்ஸும் நகையும் வாங்கி கொடுத்து அவரோட ப்ரைவேட் ஜெட்டில் இவங்களை இட்டாலிக்கே கூப்பிட்டு போய் ஒரு ஒப்பரா மியூசிக் பார்க்க வைக்கிறாரு. கீழே ஒரு பொம்பளை கீச்சு கீச்சுன்னு கத்துறது கேட்டு இவங்க ஃபீலிங்ஸ் மழையை பொழிய, பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டிமா, என்ன கண்ணு நல்லா இருந்துச்சா அடப்போ பாட்டி அந்த பெர்ஃபார்மன்ஸில் நான் மூச்சாவே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை பாட்டிமா மூச்சு பீச்சு இல்லாமல் போயிடுச்சான். அப்புறம் இட்டாலியிலேருந்து திரும்ப அமெரிக்காவுக்கே வந்துடுறாங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி விவியன் எட்டுக்கிட்ட, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு இவரும் ஒத்துக்கிறாரு. வெளில வந்தாலும் ஃபோன் இல்லாமல் ஐயானால் இருக்க முடியாதோ அப்படின்னு இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க அதை. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியாக நாள் ஃபுல்லாக சுற்றுறாங்க.
எட்டுக்கு அவர் லைஃபே புரட்டி போன மாதிரி ஏதோ ஒரு புது ஃபீலிங். அப்புறம் காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது, இதுதான் நான் இருக்க போகிற கடைசி ராத்திரி, திரும்ப நான் நியூயார்க்கே போயிடுவேன், ஆனால் எனக்கு உன்னை பார்க்கணும் போலே இருக்கும், அதனால் நான் உனக்கு காரு பணம் உனக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அவங்க என்ன என்ன தொழில் வழியாக தான் பார்க்குறீங்களான்னு நினச்சி வெளில போயிடுறாங்க. விவியன் நில்லு, நம்மளுக்குள்ளார என்ன இருக்குது, என்னால் இவ்வளோதாம்மா பண்ண முடியும், இதெல்லாம் எனக்கு புதுசு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன இருந்தாலும் நம்ம சாயங்காலம் பேசிக்கலான்னு வேலைக்கு கிளம்பிடுவார். நம்ம ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க கம்பெனியை இவர் வாங்கி பிரித்து பிரித்து விற்கிறதா இருந்துச்சு, ஆனால் இவர் அதுக்கு பார்ட்னராகவே ஆயிடுவார். இதனால எட்வர்டுக்கு நிறைய லாஸ், பரவாயில்ல எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால தான் அதை பண்ணேன்னு அந்த சொட்டைக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த சொட்டைக்கு இதெல்லாம் லாஸ் ஆகிடுச்சேன்ற ஒரு வெறுப்பு. அந்த ஒரு ஃபோர்ஸ்லேயே ஹோட்டல் ரூமுக்கு போய், உன்னால தாண்டி அவன் இப்படி ஆயிட்டான், உன்னை சரி பண்ண எல்லாம் சரியாயிரும்னு இவங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான். நல்ல வேலை, சரியான நேரத்தில் எட்டு வந்து காப்பாத்துறாரு. சொட்டையோட மூக்கையும் பஞ்சராக்கிட்டு, ஏண்டா உன்னை ஒரு பணக்காரன் ஆக்குனதுக்கு உன் புத்தியை காமிச்சிட்டல, வெளில ஓடுறா அப்படின்ட்டு வெளில துரத்து விட்டுருவாரு. அடுத்த நாள் கிளம்புறதா இருந்தது விவியன், ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் இப்பவே போற, இல்லை என்னால் இங்கே இருக்க முடியல, ஏன் என்னதான் ஆச்சு உனக்கு, என்னதான் இப்போ வேணும் உனக்கு, நான் தான் வீடு தரேன் எல்லாம் தரேன்னு சொல்றேன்னு, இல்லை எனக்கு நிஜமாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போ, இதெல்லாம் சத்தியமா எனக்கு செட்டே ஆகாது, என் வாழ்க்கையே இப்படிதான், நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், சரி அப்போ நானும் கிளம்புறேன் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு அந்த காசை வாங்கிக்குவாங்க. ஆனா இது வரைக்கும் என்னை ஒரு ராணி மாதிரி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க இப்படி மாறுறதுக்கே ஒரு மூல காரணமா இருந்த அந்த ஹோட்டல் மேனேஜருக்கும் ஒரு பாய் சொல்லும்போ, அங்க வர விஐபிக்கெல்லாம் கொடுக்குற அந்த நீட்டமான கார் ஒன்று பார்த்தோம்ல, அதுல போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எட்டும் காலையில ரூமை காலி பண்ணிட்டு கிளம்புறாரு. விவியனுக்காக வாங்கின அந்த நகையை மேனேஜர் கிட்ட கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லும்போ, அழகான ஒரு விஷயம், நம்ம கையை விட்டு போகும்போது தான் அது எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவார். இது இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, நெஜ வாழ்க்கையிலையும் நல்லா பொருந்தும். ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு மனசே இல்லை, அடப்போடா அப்படின்னு சொல்லி காரை ஒட்டி இறங்கி பூவெல்லாம் வாங்கிக்குவார். விவியன் வீட்டை ஒட்டி எங்கேயோ வெளில போகிற டைமில் தூரத்துலேருந்து அந்த கார் ஹார்ன் சத்தம் கேட்கும். காது பொழக்கிற அளவுக்கு காரில் அந்த ஆப்ரா மியூசிக்கை போட்டு விவியன் அப்படின்னு கத்திட்டு வீட்டு வாசலுக்கே வந்துடுவார். இவங்களுக்கு அந்த குஷியில் கையும் ஓடாது காலும் ஓடாது. வெளியில் அந்த ஜன்னலை எட்டி பார்த்தா, இதோ உனக்காக வந்துட்டேன் அப்படின்னு கையை விரித்து காட்டிக்கிட்டு இருப்பார். எட்டுக்கு ஹைட்னா பயந்தான். அப்படி இருந்தோம் டாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்க ரூமுக்கு சைடில் இருக்கிற ஏணி வழியாகவே அவர் ஏறி போவார். உனக்காக இந்த ஹைட்டு மட்டும் இல்லை, எந்த ஹைட் வேணாலும் நான் போவேன்னு இவர் சொல்ல, நானும் உங்கள் கூடவே அந்த ஹைட்டில் ஏறுவேன்னு சொல்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிப்பாங்க. ஹோட்டல்லேருந்து ஆரம்பித்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற எல்லா சீனுமே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். அது என்னால் இதில் 10% தான் சொல்ல முடிஞ்சே தவிர, இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் அதை ஃபுல்லாக அவனால் உணர முடியும். காதலுக்கு பணம், தொழில், தோற்றம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு நல்லா காட்டியிருக்காங்க இந்த படத்தில். அதனால் தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். உங்கள் மனசில் பட்டதை பகிர்ந்துக்கணும்னாலும், நம்ம சேனலை பற்றி எதனா ஃபீட்பேக் சொல்லணுன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணி, பரவாயில்லையே இப்படிலாம் சேனல்லாம் இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.